வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒவ்வொரு நாளும் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களுடைய வீடுகளில், அவர் தங்கியிருக்கூடிய இடங்களில், அதேபோல பாஜகவை சார்ந்த பிரமுகர்களுடைய தொழில் அலுவலகங்களில், பேருந்துகளில், கார்களில், அதேபோல ரயில்களில் கூட ஆயிரக்கணக்கான அளவுக்கு, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டதாக, கடத்தப்படுவதாக, அதற்கெல்லாம் வருமான வரித்துறையும் அதே போல் சோதனைக்கூடியவர்களும் வந்து கைப்பற்றுகிறார்கள். இப்போ நேற்றைய தினம் குற்றாலத்தில் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவருடைய பங்களாவில் 13 லட்சம் ரூபாய் அளவுக்கு கைப்பற்றியிருக்கிறார்கள். எவ்வளோங்க? 11 லட்சம் ரூபாய் கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், வாக்காளர் பெருமக்களை தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்காளர்களை சந்திக்க முடியாத போது பணப்பட்டுவாடை செய்து ஏழை எளிய மக்களுடைய வறுமையை, ஏழ்மையை, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி வாக்குகளை விலக்கி வாங்குவதற்கு அவர்கள் திட்டமிடுவதைப் போல தெரிகிறது. அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் தேர்தல் தேர்வி ஒரு மாதத்துக்கு முன்பு அறிவித்த போது, இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு பல விதிமுறைகளை சொன்னார்கள். அவனுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலான வாகன சோதனைகள் எல்லாம் நடத்துகிறார்கள். நாங்கள்லாம் போகிறபோது ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டாலே 3 இடத்துல 4 இடத்துல வாகனங்களை நிறுத்தி சோதனை எடுக்கிறார்கள். இந்த சோதனையெல்லாம் வெறுமனே ஒரு இயந்திரத்தனமான வெளிப்பார்வைக்கான சோதனைகளா, அல்லது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் வந்து நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்பதை நிரூபிப்பதற்காக எந்தவிதமான பணப்பட்டுப்பாடாவோ பரிசு பொருட்கள் இல்லாமலோ இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதானே தேர்தல் ஆணையத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக அவர்கள் அறிவித்தார்கள். எனவே வந்து தலைமை, அதாவது இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, தேதி 16 முடிஞ்சது, நாளைக்கு 17-18. திமுகவினர் வந்து மிக பெரிய அளவுக்கு வந்து பணப்பட்டுவாடா செய்வதற்காக பல இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் வருகிறது. எனவே நீங்கள் வெறுமனே வாகன சோதனைகள் நடத்துவதால் மட்டும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தலைமை தேர்தல் சாகு அவர்கள், சத்தியசாகு அவர்கள் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டில் ஒரு நாணயமான, நேர்மையான, ஜனநாயகபூர்வமான தேர்தலை நடத்தக்கூடிய வகையில் முற்றாக வந்து பணப்புழக்கத்தை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். பணப்பட்டுவாடா, வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவோ பரிசு பொருட்களோ கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள்.